ஓகே, தேர்ட் டே என்ன பண்ணேன்னா, நான் வந்து இப்போது ஃப்ரண்ட் அண்டு பேக் நெக்கை வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சிட்டேன், ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு. அதில் வந்து பட்டிக்கு நம்ம இன்னைக்கு கட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பக்கம் வந்து நமக்கு 2.5 இன்ச் கிடைக்குது. அந்த பேக் சைட்லேருந்து கீழே இருக்கிற அந்த ஃப்ரண்ட் சைடு அளவு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறது. ஒரு பக்கம் 2.5, இன்னொரு பக்கம் 2.1 இன்ச் கிடைக்குது. ஓகேவா, இந்த மெஷர்மெண்ட்டை வேறு ஒரு சிங்கிள் ஷீட் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு ஒரு லைன் போட்டுக்கணும் மடித்து தைக்க. அப்புறம் மெஷர்மெண்ட் அந்த 2.5 இருக்குல்ல, அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கணும். கரெக்டான மெஷர்மெண்ட், அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச். அப்புறம் என்ன பண்ணணும், இந்த பேக் சைட் நெக்குக்கு அந்த அளவு ஷீட் இருக்குல்ல, அந்த அளவு ஷீட்டை கரெக்டாக அந்த கார்னர்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் வச்சு ஒரு நீளமாக ஒரு கோடு போட்டுடணும். அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இது வந்து பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். போக போக நாம்ளே வந்து அது கரெக்டாக மெஷர்மெண்ட் நமக்கு வந்துடும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் ரெண்டு பக்கமும் எடுத்தால அதை வந்து ஒரு சின்ன கர்வ் மாதிரி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும். கர்வ் மாதிரி ட்ரா பண்ணி பட்டிக்கு தனியாக அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம அந்த 2.5 எடுத்தது தான் நமக்கு அந்த ஊக்கு வர சைடு. இந்த பட்டி இதை கட் பண்ணி வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா கட்டிருக்கோம்ல, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஊக் சைடு வரும்னு சொன்னால அந்த இடத்துல இந்த மாதிரி சின்னதாக ஒரு நாட்க்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான்.